பால் பொருட்கள் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட கூடுதலாக விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பால்வளத்துறை அமைச்சர் நாசர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆவினின் 10 புதிய பொருட்களை சென்னை நந்தனத்தில் உள்ள ஆவின் நிறுவனத்தில் பால்வளத்துறை அமைச்சர் நாசர் விற்பனையை அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியார் பால் விலை உயர்த்தப்பட்டிருப்பதாலும் ஆவின் பால் விலை உயர்த்தப்படாது என அவர் தெரிவித்தார். அதை மாதிரி வரும் பட்சத்தில் எங்களுக்கு தகவல் தெரிவிச்சிங்கன்னா நடவடிக்கை எடுப்போம். அந்த கடை நம்பரோட தெரிவிச்சிங்கன்னா நடவடிக்கை எடுப்போம். அது மாதிரி கடையை வந்து சென்னையில் மட்டும் 13 கடைக்கு சீல் வச்சோம். சென்னையில் அதே மாதிரி தஞ்சாவூரில் திருச்சியில் எந்தெந்த கடைகளில் அதை மாதிரி ஆவின் எங்களுடைய நிறுவனத்திட்ட ஏஜென்சி எடுத்து பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் அறிவித்த அந்த குறைப்புலேருந்து அதிகமாக செய்தவங்களோ அவங்க வந்து சீலை வச்சிருக்கோம். கடைகளுக்கு 13 கடை சீல் வச்சுருக்கோம் சென்னையில் மட்டும். அதே மாதிரி மற்ற மாவட்டங்கள்லையும் பல மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா 7 கடை 8 கடை கடைக்கு சீல் வச்சிருக்கோம். 4 லட்சம் வரும் பட்சத்தில் எங்களுக்கு தெரிவிக்கும் பட்சத்தில் சட்டப்படி எங்களுக்கு நடவடிக்கை.